நீங்கள் சொன்ன மாதிரி தான், பயங்கர அக்ரெசிவ் ரவுடி ஃபிஷ் தான் அது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. வயிறு எம்டியாக இருக்குது அப்படின்னாலே அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃபைட்டிங் லைக் மேட், அந்த மாதிரி தான் ஒன்னோட ஒன்று அடித்து வாழை கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷை சாகடிக்கிற அளவு கூட போயிடுது அது. ஸோ அதனால் சின்னதுலேருந்தே விட்டு நீங்கள் பழகலாம். அதே மாதிரி நான் முன்னாடி அதனால் இதை வந்து ஒரு சிச்லிட்டில் மஸ்ட் நீட் அக்ரெசிவ் சிச்லிட் வெரைட்டியில் வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக வந்து இதை உங்களோட கம்யூனிட்டி டேங்கில் ஆட் பண்ணால் அதோடய பிஹேவியர் ரொம்ப அழகாக இருக்கும். இனிஷியலாக ஜாகுவார் எடுக்கும்போது எனக்கே ஒரு டவுட் தான் இருந்தது, இதை நம்ம போடணுமா போட்டால் விற்குமானா. ஒன்ஸ் அதை நம்ம வந்து நம்ம அக்வாரியமில் விற்க நம்மளோட ஷாப்பில் விற்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, ஸோ அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது இருக்க டிமாண்டே என்னால் வந்து சப்ளை பண்ண முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் பெல்லட்ஸ் நல்லா எடுக்கும், டவுட்டே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரெட் மீட் ஒயிட் மீட்ஸும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ப்ரான்ஸ் லைவ் ஃபிஷஸ் எது வேணாலும் போடலாம், நல்லா சாப்பிட்ற ஃபிஷ் நல்லா ஃபீட் பண்ணுங்க. ஜாகுவார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயங்கர அக்ரெசிவ் ரவுடி ஃபிஷ் தான் அது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஜாகுவார் வந்து நீங்கள் சின்னதாக பார்க்குறத விட அது வளர்ந்தோன்னே பார்த்தா அதோடய பியூட்டியே வேறு தான். ஆக்சுவலாக வந்து நான் இனிஷியலாக ஜாகுவார் எடுக்கும்போது எனக்கே ஒரு டவுட் தான் இருந்தது, இதை நம்ம போடணுமா போட்டால் விற்குமானா. ஒன்ஸ் அதை நம்ம வந்து நம்ம அக்வாரியமில் விற்க நம்மளோட ஷாப்பில் விற்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, ஸோ அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது இருக்க டிமாண்டே என்னால் வந்து சப்ளை பண்ண முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜாகுவார் என்னென்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் மேலே வளர்ந்துட்டால் வந்து வெரி 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 அக்ரெசிவ். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டால் பர்சனலாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 1 feet வளர்கிற மாதிரி ஒரு 10 inches மேலே வளர்கிற மாதிரி சிச்லிட்ஸோட மற்றும் அதை போடுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்கர், டெவில், வீஜாஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோட அதை போடுற பேரட்ஸு இது கூட போடுறது ஆல்வேஸ் பெட்டர். முன்னாடி பேசின மாதிரி இந்த செவரமோடவோ அக்காராசோடலாம் போட்டிங்கன்னா இதெல்லாமே சஸ்டெயின் பண்ணாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் சிச்லின்னு சொல்லுவேன் ஜாக்கு. அது பேருக்கு ஏற்ற மாதிரி தான், பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ். அதோடய ஷேப்பாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவ் சிச்லிட்ஸ் பிடிச்ச ஆளுக்கு இது ஜாகுவாரை பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஜாகுவார் வந்து நான் பர்சனலாக இருக்க அட்வைஸ் பண்ணேன்னா, நீங்கள் 3-4 inches மேலே இருந்தால் வாங்கி விடாதீங்க ஒரு கம்யூனிட்டி ரேங்கில் அப்படின்றத தான் சொல்லுவேன். நானும் வந்து எப்போவுமே வந்து நம்மகிட்ட ஸ்டாக் என்கிட்ட வந்தாலும் அந்த 2-2.5 inches 3.5 inches தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ நீங்கள் டேங்கில் விட்டால்தான் அது மற்ற ஃபிஷ்ஷோட நார்மலாக பழகி அதுவும் கொஞ்சம் அந்த கம்யூனிட்டியில் செட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 inches மேலே பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு வாங்கி போட்டோம்னா நமக்கே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து நல்ல நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு, வயிறு எம்டியாக இருக்குது அப்படின்னாலே அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃபைட்டிங் லைக் மேட், அந்த மாதிரிலாம் ஒன்றோட ஒன்று அடித்து வாழை கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷை சாகடிக்கிற அளவு கூட போயிடுது அது. ஸோ அதனால் சின்னதுலேருந்தே விட்டு நீங்கள் பழகலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெட் டெவில் வந்து நல்ல டேங்க்மேட்டாக இருக்கும், ஆஸ்கர்ஸ் நல்ல டேங்க்மேட்டாக இருக்கும், சாக்லேட் சிச்லிட்டு, ஃபயர் மவுத்து, மோஃபரெட்டி இந்த மாதிரி அக்ரெசிவ் சிச்லிட்டோட மொத்தமே விட. ஈவன் பேரட்ஸ் கூட எனக்கு முன்னாடி டவுட்டாக இருந்தது இருக்காது ஆனால், பட் பேரட் வந்து நல்ல டேக்கிள் பண்ணி ஜாகுவார் தான் நான் சொல்லுவேன். நம்ம கொடுத்த இடத்துல எனக்கு அப்படி தான் தெரியாது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 0 தான், நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா ஃபீட் போடுங்க, நல்லா ஃபீட் போடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நல்லா சாப்பிட்ற ஃபிஷ்ஷு நிறைய ஃபீட் பண்ணுங்கள். ஃபீடிங் எவ்வளோ எவ்வளோ வயிறு நல்லா ஃபில்லாக வச்சுருக்கணுமோ அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக டேங்க்கில் காமாக சுற்றிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷு. நல்ல ஸ்பேஸ் கொடுங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கூட விடுற ஃபிஷ் இது அக்ரெசிவ்னும் போது கண்டிப்பாக மற்ற ஃபிஷ்ஷை அடிக்கிறது சேஸ் பண்ணுறது எல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால் மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு ஓடுறதுக்கும் இதுக்கு போடுறதுக்கும் நல்ல ஸ்பேஷியஸ் டேங்கில் போட்டால் இது ஆல்வேஸ் பெட்டர். இதை வந்து தனியாக ஒன்லி ஜாகுவார் மட்டுமே ஒரு டேங்கில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அதோட மூமெண்ட்ஸ், அதோட அக்ரெசிவ்னஸ், அதோட சேசிங், அவர் அதை ஹன்ட் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு குட் செட்டப் டேங்க்கில் ஒரு 5-6 feet டேங்க்கில் ஒரு 20-30 ஃபிஷ் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜாகுவார். அதோடைய கம்யூனிட்டியை மட்டும் நீங்கள் போடுறது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுவும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. அப்போ எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல ஜி. எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அக்வாரியம் பேஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம். மோர் ஓவர் நம்ம ரிவர்லேயோ பாண்ட்லேயோ வளர்க்கறதுக்காக பேசல. ஸோ அக்வாரியமில் நம்ம எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன மாதிரி இருக்குது பார்க்க பிடிச்சிருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான பேசிக் டிப்ஸ் தான், எந்த தப்புமே கிடையாதுன்னு தான் சொல்ல. தனியாக விட்டாலும் பட் ஒரு அக்வாரியம் சிலர் போர் அடிச்சிடும் கொஞ்சம் நாளில் ஒரே மாதிரியான ஃபிஷர்ஸ் பார்த்தாலும். பட் ஸ்டில் நான் பர்சனலாக பார்த்தது, ஏன்னா நான் ஒரு டேங்க்கில் வந்து
நம்ம அக்வாரியம்ல ஷாப்ஸ்ல அந்த மாதிரி தான் வைப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு, அதை பிடிச்சி கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. பட் அப்படிதான் போடணும்னு சொல்ல கண்டிப்பா வரல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்கர்ஸ், டேவில், சாக்லேட் இந்த மாதிரியான அக்ரெசிவ் தோவி, வீஜா வெரைட்டிஸ் இது கூடலாம் போட்டிங்கன்னா கிளாஸாக இருக்கும். இது அதுதான் ரைட்டான காம்பினேஷனும் கூட. இது இதோடைய ஃபீடு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி போட்டால் இதுவும் அதே மாதிரி தான். பெல்லட்ஸ் நல்லா எடுக்கும், டவுட்டே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரெட் மீட், ஒயிட் மீட்ஸும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ப்ரான்ஸு, லைவ் ஃபிஷ்ஷஸ் எது வேணாலும் போடலாம். நல்லா சாப்பிட்ற ஃபிஷ்ஷு நல்லா ஃபீட் பண்ணாங்க, தப்பே கிடையாது. ஒரு சில ஃபிஷ்ஷஸ் தான் வந்து லிமிட்டாக ஃபீட் பண்ணாங்க, சாப்பிட்டு தான் இதுவாகிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஃபிஷ்ஷஸ், சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற ஃபிஷ்ஷஸ். ஆனால் ட்வைஸ் த்ரைஸ் கூட போட்டாலும் தப்பு இல்லை. பட் லெட்டஸ் லிமிட் வித் ட்வைஸ் அடி. இது மேல் ஃபீமேலில் எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? அவன் ஜிஸ்ட் மோஸ்ட்லி சிஸ்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது சைஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜாகுவார் வந்து 8 inches வரலாம் வளரும் அப்படின்னா மேல் கண்டிப்பாக 8 inches இருக்கும், ஃபீமேல் வந்து 6.5 or 6 inches வந்து அது க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். அது ஒன்று. மற்றபடிலாம் நீங்கள் பீடர்ஸை கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. மேபி என்னால் பார்த்தா சொல்ல முடியும், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மேல் பெருசாகவும் ஃபீமேல் சின்னதாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஃபிஷஸில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெட்ராஸ் எடுத்தீங்கன்னா, விடோஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஃபீமேல் பெருசாக, மேல் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கப்பீஸும் அதே மாதிரி தான். பட் ஆனால் சிஸ்டர்ஸ் எல்லாமே மேல் வந்து பெருசாக இருக்கும். மோஸ்ட்லி பிரீடர்ஸ் வந்து நம்மகிட்ட ஒரு ப்ரீட் பண்ணணும்னு சிஸ்டர்ஸ் வாங்கிட்டு பண்ணால் கூட அவங்க நம்மகிட்ட சொல்கிறது அதுதான், சின்னதாகவும் மிக்ஸ் பண்ணி பிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இது எல்லாமே நம்மகிட்ட வந்து ஒரே பேட்ச்ல இருந்து வர குட்டிஸ் தான், குட்டி வளர்த்து தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு பேட்ச் முடிஞ்சால் தான் அடுத்த பேட்ச் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வளரும் போது ஃபீமேல் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் ஆகும், மேல் கொஞ்சம் பெரிய க்ரோத்தாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மேல் ஃபீமேலாக தான் போடணும்னு ஒன்றும் இல்லை, நான் ப்ரீட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபிஷ், இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் டேங்க்லேயோ இதெல்லாம் ப்ரீட் ஆக போகிற வெரைட்டியும் கிடையாது. ப்ரீடிங் தெரியல, அது ப்ரீடிங் டைமில் கரெக்டாக அதுக்கு அது ஏக்லி ஏக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் வைக்கிற அளவுக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்படியே தப்பி தவறி ஏதாவது நெக்லே பண்ணால் கூட மற்ற ஃபிஷ் சாப்பிட்டு போயிட போகுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேல் ஃபீமேலாம் விடணும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸ் கலரில் கொண்டு போய் விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதுக்கு தண்ணி மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஹீட்டரு அந்த மாதிரி? ஜென்ரல் இதுவும் அகைன் இதுவும் சிஸ்டர் தான். வின்டர் தண்ணி ரொம்ப சில்லுன்றிருக்கு டேங்கில் அப்படின்னா அப்போ ஹீட்டர் வைக்கலாம். சேம் ஆமாம், அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை ஒன்றும் தேவையில்லை. அது வாடகை இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நிறைய சாப்பிடும், நிறைய எக்ஸ்கிரீட்டாக க்ளீன் பண்ணோம். ஸோ தண்ணி கண்டாமினேட் ஆகும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது இது நல்லது தான். ஒரு டிஸ்கஸ் மாதிரியே வந்து தண்ணியை சேஞ்ச் பண்ணாங்கன்னா சொல்ல வேணாம். இதுக்கெலாம் நீங்கள் ஈஸியாக 50% வாட்டர் சேஞ்சு ஒன்ஸ் இன் 3 days ஒன்ஸ் இன் வீக் கூட நீங்கள் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஒன்று அது பியூட்டிஃபுல் ஃபிஷ்ஷு. அதை சின்னதாக பார்க்கும்போது புதுசாக ஃபிஷ் எடுக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் நான் சொல்ல, என்ன கருப்பாக இருக்குது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜாகுவாரை வளர்த்தி பார்த்தவங்க திரும்ப திரும்ப அந்த மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் 100% ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஒரு சிஸ்டில் மஸ்ட் நீட் அக்ரெசிவ் சிஸ்டட் வெரைட்டியில் வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இதை உங்களோட கம்யூனிட்டி டேங்கில் ஆட் பண்ணால் அதோடய பிஹேவியர் ரொம்ப அழகாக இருக்கும். சரி, என்ன இது அடிக்குது அடிக்குதுன்னு நம்ம பேசிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இது அடிக்கும் தான், அடித்தாலும் துரத்தினாலும் அதுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது. மூவியில் வந்து ஒரு ரொமான்ஸோ இல்லை வெறும் சோகமாக பார்க்குறது இல்லாமல் ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்து லைக் பண்ணுறவங்களுக்கு இதுவும் பிடிக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக இது துரத்துறது, இதை ஒன்றோட ஒன்று துரத்துறது, இதெல்லாம் தான் வந்து செஸ்ட் டேங்கில் பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். இதை ஹார்ம் பண்ணுன்னு சொல்ல, சும்மா போய் நிப்பணும் இன்னொன்று தருத்தோம் அது இன்னொன்று தருத்தோம், இதெல்லாம் பார்க்க தான் டேங்க்கை வந்து லைவ்லியாக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்கை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் 1 or 2 hours கூட வந்து ஃபிஷ்ஷி டேங்கை பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் அதுதான் அதோடய பியூட்டியே. ஒரு வில்லனா வில்லன்னு எதுவுமே ஃபிஷ்ஷே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அக்ரெசிவ் வில்லன்னு சொல்லலாம், சாரி அக்ரெசிவ் ஹீரோன்னு சொல்லலாம். சிம்பிள் ஆன்சர், ஆமாம் அக்ரெசிவ் ஹீரோ தான். வில்லன்ற வேர்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.